இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகைகள் பரபரப்பு தலைப்புச் செய்தி ஒன்றை வெளியிட்டன செய்தி என்னவென்றால் அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்களம் ஸ்கைலாப் பூமியில் விழும் ஆபத்து என்று வெளியிட்டது அந்த மாதம் முழுவதும் உலகம் இருந்தது ஸ்கைலாப் தன் சுற்றுப்பாதையை விட்டு விலகி தாறுமாறாக பூமி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பூமியில் குறிப்பிட்ட சில காடுகளில் ஏதேனும் ஒன்றின் மீது விண்கலம் விழும் வாய்ப்பு உள்ளது என அமெரிக்க விஞ்ஞானிகள் எச்சரிக்கைகள் விடுத்தனர் பல நாடுகளின் அரசுகள் தங்கள் நாட்டில் விழுந்துவிடுமோ என்னும் அச்சத்தில் மீட்பு பணிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டன அமெரிக்க அரசோ பாதிப்புக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு நஷ்டஈடு தருவதற்கு தயார் என்றும் கூறியது உலக மக்கள் அச்சத்தால் அவரவர் தேசங்களில் ஆலயத்தை தேடினர் தொழுகையில் தவறாது கலந்து கொண்டனர் ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படிக்கு தங்கள் தங்கள் கடவுள்களை வேண்டிக் கொண்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தர கடவுளிடம் மன்றாடினர் கடவுளால் மட்டுமே தங்களை காப்பாற்ற முடியும் என்று கடவுள் மீது அதிக பக்தி வைராக்கியத்தை காட்டினர் யாரும் எதிர்பாராவண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு இந்து மகா சமுத்திரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அண்மையில் விண்கலம் விழுந்து நொறுங்கியது இறைவன் உலக மக்களை இன்னலிலிருந்து விடுவித்தார் உலக மக்களின் பயம் ஒருவாறாக நீங்கியது விண்கலம் ஒன்று விழப்போகிறது என்ற உடனேயே மொத்த உலகமும் பயத்தில் மூழ்கி பக்தி நிலையை புதுப்பித்தது தேவனை தேடியது தேவன் மேல் நேசத்தை காட்டியது ஆனால் ஆபத்து நீங்கிய பின்னர் பக்தி மக்களிடமிருந்து பறந்தோடி போய்விட்டது தங்களின் பழைய வாழ்வாகிய பாவ வாழ்க்கைக்கே திரும்பினர் பக்தி என்ன ஆனது அடுத்த பயங்கர அறிவிப்பு வந்தால்தானே ஆண்டவர் பூமிக்கு இரண்டாம் முறை விரைவில் வரப்போகிறார் என்று வேத வசனம் எச்சரிக்கின்றது அதை நன்றாக அறிந்திருந்தும் நம்முடைய விசுவாசம் பக்தி சாட்சி மற்றும் ஊழியம் எவ்வாறு செயல்படுகிறது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்